எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் கிட்னி ஸ்டோன், பிளாடர் ஸ்டோன், அதுக்கெல்லாம் ஒரு வீட்டு வைத்தியம் சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கறனால அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் வச்சுருக்கேன். இங்கே நான் இதை ஆன் பண்ணிக்கிறேன். அதை ஆன் பண்ணிக்கிட்டு இப்போது இது கிட்னி ஸ்டோனுக்கு தேவையான பொருள்கள் இந்த பவுடராகவே நம்ம viha.online கொடுத்துக்கிட்ருக்கோம். கிட்னி ஸ்டோன் பவுடர்னு நான் உங்களுக்கு இது காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி இருக்கும் கிட்னி ஸ்டோனுக்குன்னு பவுடர். இந்த மாதிரி பாக்ஸில் இதில் பார்த்திங்கன்னா மூலிகைகள் நானே தயாரிக்கிறேன். அரைச்சி, ஏன்னா என் கணவருக்கு சில மூலிகைகள் சாப்பிட்டனால சரியாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா, அதனால் இந்த மூலிகையை தயார் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, பிளாடரில் ஸ்டோன் இருக்குது, கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், வீட்டு ரெமெடி இருக்கா, இல்லை மூலிகை ஏதாவது சாப்பிட்டா சரியாகுமா அப்படின்னு கேட்குறீங்க. மூலிகையை பயன்படுத்தி தான் சுத்தபத்தமாக நான் தயாரித்தது. இதில் உங்களுக்கு முக்கியமாக சொல்லியிருப்பேன், நம்ம மொட்டை மாடியில் இந்த பொங்கலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, பூளைப்பூன்னு சொல்லுவோம், பீலாப்பூன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் சர்வசாதாரணமாக, அந்த பீலாப்பூ முக்கியமாக சேர்த்துருக்கேன். இன்னும் சில மூலிகைகள் சேர்த்துருக்கேன். இதுதான் என் வீட்டுக்காருக்கு கிட்னி ஸ்டோன் இருந்தபொழுது இந்த பவுடரை தான் நல்லா கொதிக்க வச்சு இரண்டு வேளை குடித்தாரு. நீங்கள் நம்புனா நம்புங்க, கிட்னி ஸ்டோன் வெளியில் வந்துருச்சு. அவர் கொண்டாந்து காமிச்சா இருப்பார் கல் எவ்வளோ பெருசு வந்திருக்கு அப்படின்னு. இது நான் தான் சொல்லுவேன் அவர்கிட்ட, இன்னொரு வீடு கட்டலாம் வையுங்க அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ இதை அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் இல்லையா, அதில் ஒரு டம்ளர், நல்லா ஒரு டம்ளர் இல்லை ஒன்றரை டம்ளர் போல் தண்ணி, அதாவது ஒரு டம்ளர் நம்ம குடிக்கணும் முழுசாக, அதனால் ஒன்றரை டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா சூடாகட்டும். அது சூடாகும்போது தான் நம்ம வந்து இந்த பவுடரை ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் கலந்து நல்லா கொதிக்க விடணும். அதாவது ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளராக மாறணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கணும். கொதித்த பின்னாடி அதை வடிகட்டி குடிக்க வேண்டியது தான். அது கொதிக்கட்டும். நான் இங்கே அது வரைக்கும் நாலு பூ பறிச்சுறேங்க பாருங்கள், நிறைய பூ. தினமும் பறிப்பாங்க, இன்றைக்கி பறிக்கலை. நான் இங்கே ஷூட்டிங் பண்ணிட்டேன், யாரும் வராதிங்கன்னு சொல்லிட்டேன், அதனால் யாரும் வரல. ஜாதி மல்லி இங்கே பாருங்கள், ஆஹா நல்ல மணமாக இருக்குது. இப்போ இங்கே தண்ணி கொதிச்சிருச்சுங்க பாருங்கள், புகை மாதிரி வருதில்லை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மூலிகை பவுடர் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த பாருங்கள், இப்போ மூலிகை பவுடர் இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு நாலஞ்சு மூலிகை சேர்த்துருக்கேன், ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க. இந்த பவுடரை நான் என்ன பண்ணுறேன், ஒரு டீஸ்பூன் முழுசாக போடுறேன். அது நல்லா கொதிக்கட்டும். அப்படியே நல்லா கொதிச்சு கொதிச்சு ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து சுண்டி போயிடணும். நல்லா கட்டி பிடிக்காமல் கரைச்சி விடணும். நீல வானத்தில் இந்த தென்னை மரத்து ஓலைகளெல்லாம் பாருங்கள், மயில் தோகை விரித்த மாதிரி இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது. இயற்கையின் அழகே அழகு. இதை ரசித்தாலே போதுங்க நமக்கு. இயற்கையை நேசித்து ரசித்தோமையானால் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் நமக்கு ஏற்படும். இப்போ இந்த கிட்னி பவுடரை பாருங்கள், இது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. கால் டம்ளர் தண்ணி நல்லா சுண்டி இருக்கும். இது கொதிக்கும் பொழுதே நல்ல மூலிகை மணம் வரும். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், சுண்டணும். சுண்ட சுண்ட நமக்கு மருத்துவ குணத்தை கொடுக்கும். இதை எப்படி குடிக்கணும், எந்த நேரத்தில் குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலேயே நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் இந்த மாதிரி ஒரு டம்ளர் முழுக்க நீங்கள் குடிச்சிடணும். காலையிலேயே வெறும் வயிற்றில் குடிச்சுக்கோங்க. இல்லை காலையில் எங்களுக்கு வெறும் வயிற்றில் குடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, சாப்பாட்டுக்கும் இது குடிக்கிறதுக்கும் கேப் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 1 hour இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ரொம்ப நல்லது. அதனால் காலையில் இது செஞ்சுக்கோங்க. அதே போல் இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சு குடிச்சுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது உங்களுக்கு முதுகில் வலி, இந்த கிட்னி ஸ்டோன் பெயின்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமை. அதாவது என் வீட்டுக்கார் சொல்லுவார், பிரசவ வலி இருக்குது எப்படி இருக்கும்ன்றத வந்து இந்த கிட்னி ஸ்டோன் இருந்தால் அதை உணரலாம் அப்படின்னு. அவ்வளவு வலி எடுக்கும். அதனால் நமக்கு என்னமோ பாரத்தையே தூக்கி வச்ச மாதிரி இருக்கும், முதுகெல்லாம் வலிக்கும் அப்படின்னு சொல்லுவார் அவர். அதனால் அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்கள் உணரலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே சுண்டிருச்சு. அதனால் நான் அடுப்பை அணைச்சிட்றேன். இப்போ நான் வடிகட்ட போகிறேன். பாருங்கள், வடிகட்டின பின்னாடி நல்லா அந்த பச்சை மூலிகை சாறு, பச்சிலை சாறு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நேரத்தில் இருக்கும். இங்கே கொஞ்சம் லைட் கம்மின்றனால உங்களுக்கு சரியாக தெரில. இப்படி
நீங்கள் கொதிக்க வச்சு கொஞ்சம் ஆற விட்டுட்டு, அதாவது கொஞ்சம் சூடு இருக்கட்டும், நம்ம நாக்கு எவ்வளவு சூடு தாங்குமோ அந்தளவுக்கு நம்ம சூடு இருக்கும்போது இது குடிச்சிருங்க. குடிக்கிறதுக்கு வெறும் ஒரு தண்ணி குடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் மூலிகை வாசனை இருக்கும். என்னால் குடிக்கவே முடியலைங்க, மூலிகை ஸ்மெல் வருது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா நமக்கு குணமாகணும்னா நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நல்ல குணமாகும். சரி, எத்தனை நாள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு வார காலம் எடுங்க. நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு உணர்வு ஏற்படும், நமக்கு ஸ்டோன் கரையிறது இல்லை வந்து வலி குறையிறது இல்லை ஸ்டோன் வெளியில் வருதான்னு கூட நீங்கள் பார்க்கலாம். இல்லை நாங்கள் பார்த்தோம் ஸ்டோன் வெளியில் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னா அது கரைஞ்சு கூட, அது வந்து பொடியாக கரைஞ்சி, ஸ்டோன் தன்மை பொறுத்திருக்கு, அது கரைஞ்சு கூட வெளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை குறைஞ்சுதான் மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போது இந்த பவுடர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்கள்ல, அதனால் நான் ஏற்கனவே சொன்னதை கேட்டிருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம விஹா டாட் ஆன்லைன் பற்றி. இது இந்த பவுடர், அதாவது அது என்ன பேரில் இருக்கும்னா சிறுநீரகக்கல் மூலிகை பொடி அப்படின்னு இருக்கும். ஹெர்பல் பவுடர் கிட்னி ஸ்டோன் ஃபார் கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் விஹாவில் போய் பார்க்கலாம். கூகுளுக்கு போங்க, www.viha.online VIHA விஹா தம்னையில் ஸ்பெல்லிங் இருக்கும். viha.online டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஹெர்பலுக்கு கீழே, அதாவது ஆயுர்வேதாவுக்கு கீழே பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா சர்ச் பகுதியில் நீங்கள் சிறுநீரகக்கல் மூலிகை பொடின்னு டெக்ஸ்ட் பண்ணலாம். ஹெர்பல் பவுடர் ஃபார் கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மூலிகையை பற்றியெல்லாம் நம்ம சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ எல்லாம் எங்கள் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கை மருந்து தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி கை மருந்தாக நம்ம வீட்டில் விளைந்திருக்கக்கூடிய மூலிகையை வச்சு தான் கை மருந்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த பீளைப்பூ அப்புறம் சில மூலிகைகளெல்லாம் இங்கே நான் போட்டது, இங்கே இதில் இந்த பவுடரில் சேர்த்ததெல்லாம் நம்ம வீட்டில் அங்கங்கே விளைஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு இன்னொரு சமயம் காமிக்கிறேன், இருட்டிக்கிட்டே வருது, அதனால் இப்போ காமிச்சா கூட சரியாக உங்களுக்கு புரிப்படாது. நிறைய பேர் வந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் எப்போது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆகஸ்ட் 15 நீங்கள் எந்த நாட்டிலிருந்து வேண்டுமானாலும் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணக்கூடிய இடம் www.viha.online அப்படின்னு கூகுளில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்முடைய வெப்சைட் அங்கே இருக்கும், அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு இருந்தால் அது என்னுடையது. வேறு யாராவது, இப்போ நிறைய போலிகள் உருவாகிக்கிட்டு இருக்கு, அதனால் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்தளவுக்கெல்லாம் வந்து தப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு சட்டப்படி என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.